கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே ஐயப்ப பக்தர்கள் சென்ற டெம்போ டிராவல் வேன் தேசிய நெடுஞ்சாலையில் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அதிர்ஷ்டவசமாக அதில் பயணித்த 9 பேரும் உயிர் தப்பியிருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நிற்கிறார் செய்தியாளர் கண்ணதாசன். கண்ணதாசன், இந்த விபத்து எப்படி நேரிட்டது, முழுமையான விவரங்கள்? நிச்சயமாக, கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்து உள்ள வெங்கானூர் தேசிய நெடுஞ்சாலையில் சென்னை அண்ணாநகர் திருமங்கலம் பகுதியைச் சேர்ந்த தனியார் இன்ஜினியரிங் கம்பெனியில் வேலை செய்யும் நண்பர்கள் 9 பேர் கடந்த 22ஆம் தேதி சபரிமலைக்கு சென்றுள்ளனர். அவர்கள் அங்கு சென்று சபரிமலைக்கு சென்று ஐயப்பனை தரிசனம் செய்துவிட்டு மற்ற ஆலயங்களுக்கெல்லாம் சென்று தற்போது இன்று அவர்கள் சென்னை திரும்பினர். அப்போது அவர்கள் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்துள்ள வெங்கானூர் அருகே நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருக்கும் போது திடீரென வேனில் இருந்து புகை கிளம்பியுள்ளது. இன்ஜின் பகுதியிலிருந்து இந்த புகை கிளம்பியுள்ளதால் அதை கவனித்த ஓட்டுநர் உடனே வேனை சாலையிலேயே நிறுத்திவிட்டு வேனில் இருந்தவர்களை உடனடியாக கீழே இறங்க வைத்தார். அதன் பின்பு திடீரென இன்ஜின் பகுதியில் திடீரென தீ எரிய தொடங்கியது. அதன் அவர்கள் வேனிலிருந்து அனைவரும் இறங்கிய பிறகு முழுவதுமாக வேன் தீப்பிடித்து எரிந்து விட்டது. இந்த வேனில் பயணம் செய்த அனைவருமே அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். யாருக்கும் எந்தவித ஒரு சிறு காயங்களும் ஏற்படாமல் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். ஆனால் வேன் முற்றிலுமாக எரிந்து தீக்கிரையானது. தகவல் அறிந்து வந்த திட்டக்குடி தீயணைப்பு துறையினர் வாகனங்களை மற்ற சாலையில் சென்று கொண்டு வாகனங்களை நிறுத்திவிட்டு அந்த தீயை அணைத்தனர். இந்த தீயணைப்பு திடீரென ஐயப்ப பக்தர்கள் சென்ற வேன் எரிந்த சம்பவம் அந்த நெடுஞ்சாலையில் ஒரு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் நெடுஞ்சாலையில் சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இந்த சம்பவம் குறித்து தற்போது ராமநாதம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி கண்ணதாசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.